Hello friends, welcome to Achu Samayal. In our kitchen, la, cooker method, la, chicken rice, every sale and solita paklanga. In the method, number sayam bode, sadam, epodum, koranji pogade, nala udiri udiriana chicken rice, nabalaka, kadeko, adesamim, taste to nala arume, atakasma irukum, manga ipain the chicken rice, every sale and solita, video kolipi pakala, adakumunadi, inudia channel, first to pakaran and burger, kilo la, red color button, subscribe panikonga, manga ipa, video kolapola. Rupere cooker vachiklam. இந்த குக்கர்ல 200 ml எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் நான் இன்னைக்கு 1 kg chicken biryani செய்றேன் அதுக்கு தகுந்த அளவுகள் 2 biryani இல 2 அன்னாசி பூ ஆட் பண்ணிக்கலாம் 2 3 பட்டை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே 5 6 ஏலக்காவோ 5 6 லவங்க பூ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் 3 medium size வெங்காயத்தை நீள்வக்கல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் அளவுகளை பார்த்தனாக்க 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் அப்பதான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கனதுக்கு அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாம் அப்ப நமக்கு பிரியாணில ஒரு நல்ல வாசனை வரும் இதே அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் 4 பச்சை மிளகாயை கீறி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்டினுடைய பச்சை வாசனை போற வரையோ இத லோ फ्लेம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இல்லனா அடி பிடிச்சிரும் இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இதல நம்மள மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல நம்ம மசாலா ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபுட் கலர் எதுவும் தேவைப்படாது இதல ஆட் பண்ணும்போது இதுனுடைய கலரே வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சோ அதனால எண்ணெயிலே வந்து நம்ம மிளகாய் தூள ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இதல 200 கிராம் அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சைஸ்ல பார்த்தனா 3 பெரிய மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு குழைஞ்சு வரணும் அது வரையும் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணும்போது தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் மசிஞ்சு வரும் அதனால இந்த டைம்ல நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதல 200 ml நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிட்டு இப்போ இத எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரட்டும் ஒரு டைம் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா மூடி விடுங்க மூடி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொளையட்டும் அது வரையும் இத அப்படியே ஆக வச்சிரலாம் பாருங்க ஒரு 2 3 நிமிஷம் இது நல்லா வெந்து தக்காளி நல்லா மசிஞ்சு கொழைஞ்சு வெந்திருக்கு பாருங்க இப்போ இந்த டைம்ல நம்ம chicken ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு 1 kg chicken எடுத்துக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை இதல ஆட் பண்ணிக்கலாம் நீங்க கொஞ்சம் பெரிய குக்கர் எடுத்தனாக்க நம்ம சாதம் வந்து 1 kg chicken க்கும் 1 kg biryani க்கும் கரெக்டா இருக்கும் பாருங்க இது நல்லா ஒரு டைம் நல்லா mix பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே அந்த மசாலா எல்லாம் அந்த கறியில இறங்கற அளவுக்கு விட்டுறணும் அப்படியே 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதல இப்ப நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு 1 kg ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துர்க்கேன் 1 கப் எடுக்கறீங்கன்னாக்க அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விடணும் தண்ணி ஊத்திட்டு மூடி போட்டு நல்லா இது நல்லா கொதிக்கி விடுங்க நான் தண்ணி ஊத்தنده ஷூட் பண்ண மறந்துட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது பாருங்க தண்ணி ஊட்டதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இந்த டைம்ல தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்க பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா வேற அரிசி எடுக்கறீங்கன்னா 1க்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி விடணும் நல்ல ஜென்டலா இது வந்து ஒரு mix பண்ணி விட்டுக்கலாம் இல்லனா நமக்கு ரைஸ் வந்து உடைஞ்சிடும் சோ அதனால இந்த அளவுக்கு ரொம்ப போட்டு கிளறி விடாம லைட்டா ஒரு கிளறி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிட்டு நம்ம இத மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இத நல்லா வேக விடலாம் பாருங்க தண்ணியும் நம்ம சாதமும் அந்த ரெண்டும் ஒரு லெவலுக்கு வரணும் அது வரையும் இத நம்ம மூடி போட்டு வேக விடணும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு நல்லா வத்தி இருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம விசில் போடணும் அப்பதான் நமக்கு கரெக்ட்டா சாதம் வந்து குழையாம கிடைக்கும்
விசில் போட்டு கரெக்டாக ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். எந்த ரைஸுக்காக இருந்தாலும் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ப்ரெஷர் எதுவும் ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஃபுல் ப்ரெஷரும் அடங்கினதுக்கப்புறம் இதை நம்ம எடுக்கலாம். பாருங்கள் சாதம் எப்படி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா குழையாமல் ஒன்றால் உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. திறக்கும் போதே வாசனை நல்லா கம கமன்னு இருக்குது, வீடே மணக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் தான் செஞ்சாங்கன்ற அப்படின்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. இதில் நான் அதிகமான மசாலா எதுவும் ஆட் பண்ணவே இல்லை, வெறும் தனி மிளகாத்தூள் மட்டுமே ஆட் பண்ணேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த சண்டையோடு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அச்சு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.